ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரேபிடோ பைக் டாக்ஸியோட அப்டேட்டாக பார்க்க போகிறோம். ரேபிடோ நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி இன்சென்டிவ், மந்த்லி இன்சென்டிவ்னு சொல்லி ரெண்டுமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட டீடைல் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒருவேளை ரேபிடோவில் ஒர்க் பண்ண நினச்சிங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருந்தாலும் இந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ரேபிடோவில் கிலோமீட்டருக்கு காசு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, ஃபுட் டெலிவரிக்கும் காசு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை டீடைல் தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ லாஸ்ட் எண்டு வரைக்கும் பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு புரியாமல் போக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வாங்க நம்ம என்ன வீடியோக்குள்ளாடி போகலாம். ரேபிடோ பைக் டாக்ஸி இவ்வளோ நாள் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க, ஃபுட் டெலிவரி மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பைக் டாக்ஸி சென்னையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, சென்னை கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு வேளை பைக் டாக்ஸியில் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் லாஸ்ட்டில் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பரை பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்டேட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ரேபிடோ நிறுவனத்தில் மந்த்லி இன்சென்டிவ், வீக்லி இன்சென்டிவ் ரெண்டுமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டெலிவரி சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ உள்ள சுச்சுவேஷன் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாயை மேலே தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நிறைய டெலிவரி பாய்ஸ் ஒர்க்குக்கே போகிறது கிடையாது. ரேபிடோ நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க மந்த்லி இன்சென்டிவ், வீக்லி இன்சென்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி வீக்லி இன்சென்டிவ் ஒர்க் பண்ணுறவங்க தெரியும், நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி இன்சென்டிவ் அப்டேட் ஆகிருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறவங்க வீக்லி இன்சென்டிவ் வர மாதிரி இருக்கும், ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வீக்லி இன்சென்டிவ் வர மாதிரி இருக்கும். சரி, ஓகே. இப்போ ஓவராலாக ரேபிடோ பைக் டாக்ஸில் என்னென்ன அப்டேட் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ரேபிடோ பைக் டாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தெரியுது, 9790888406 நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா ஜாயினிங் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆஃபீஸ் போக வேண்டிய அவசியமே கிடையாது, எந்த ஒரு ஜாயினிங் ஃபீஸும் கிடையாது. ஹெல்மெட்டுக்கு 300 ரூபா 400 ரூபான்னு வாங்க மாட்டாங்க, ஃப்ரீயாகவே உங்களுக்கு ரேபிடோவில் ஐடி போட்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் ஒருவேளை ஃபுட் டெலிவரி பண்ணுறனாலும் பண்ணலாம், இல்லை பைக் டாக்ஸி ஃபுட் டெலிவரி ரெண்டுமே சேர்த்து பண்ணாலும் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பைக் டாக்ஸி ஃபுட் டெலிவரி ரெண்டுமே சேர்த்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு மந்த்லி இன்சென்டிவ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதோட டீடைல் தான் பார்க்க போகிறோம். ரேபிடோவில் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கிலோமீட்டருக்கு 6 ரூபா தான் கொடுத்துருந்தாங்க. இப்போதைக்கு ஒரு கிலோமீட்டருக்கு 8 ரூபாய்க்கு மேலே கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 5 கிலோமீட்டர் வரைக்கும் 8 ரூபா கொடுப்பாங்க, அதுக்கு மேலே போகிற ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் காசு இன்க்ரீஸ் பண்ணிட்டு கொடுக்குறதா அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபுட் டெலிவரியில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஃபுட் டெலிவரி ஒரு ஆர்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபா வீதம் கொடுத்துருந்தாங்க, 30 ரூபா வீதம் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 10 ரூபா இன்னும் அதிகமாக கொடுத்துருக்காங்க. இந்த 10 ரூபா எதுக்கு அதிகமாக கொடுக்குறாங்கன்னா பெட்ரோல் அலவன்ஸ், அதாவது பெட்ரோல் ரேட் வந்து 100 ரூபாய்க்கு மேலே போயிட்டு இருக்கனாலையும் டெலிவரி பாய்ஸுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற விதமாகவும் கொடுத்துருக்குதா அவங்க நிறுவனத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, டெய்லி இன்சென்டிவ் ஆல்ரெடி ஒர்க் பண்ணவங்க தெரியும், மார்னிங் பீக் டைம்லையும் ஈவினிங் பீக் டைம்லையும் ஆல்ரெடி டெய்லி இன்சென்டிவ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ புதுசாக என்ன வீக்லி இன்சென்டிவ் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிருக்கவங்க தெரியும், வீக்லி இன்சென்டிவ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. வீக்லி இன்சென்டிவ் என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னா, இதுக்கு முன்னாடி ஒரு வீக்லி இன்சென்டிவ் வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதை இப்போ நான் ஓவராலாக சொல்கிறேன் எவ்வளோன்னு. வீக்லி இன்சென்டிவ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நபருக்கும் டிஃப்ரென்ஸ் ஆகும். இப்போ நீங்கள் புதுசாக இன்றைக்கி தான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வீக்லி இன்சென்டிவ் ஒரு சின்ன அமௌண்ட்டாக இருக்கும். நீங்கள் ரெகுலராக ரேபிடோவில் ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப் டு 1000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு வீக்லி இன்சென்டிவ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வீக்லி இன்சென்டிவ் எப்போ அப்டேட் ஆகும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த அவங்களுக்கு கொடுத்த டாஸ்க்கை முடிச்ச அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் கொடுத்துருவாங்க, உங்கள் ஏர்னிங்ஸ் அமௌண்ட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வித்ட்ரா ஆப்ஷன்ஸில் வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போதைக்கு ரேபிடோ நிறுவனத்தில் 2 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணிக்கலாம். அது வந்து ஆல்ரெடி இருந்த மாதிரி தான், அதில் எதுவும் புதுசாக ஒன்று கொண்டு வரல. மந்த்லி இன்சென்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் மாதிரி இடங்களில் அவங்க வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ புதுசாக சென்னைக்கு கொண்டு வந்துருக்கதா சொல்லியிருக்காங்க. சென்னை கோயம்புத்தூர் வந்து அப்டேட் கொடுத்துட்டு இருக்காங்க, அதுக்கான டெஸ்டிங் வரையும் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ கூடிய விரைவில், அதாவது நெக்ஸ்ட் மந்த்லேருந்தே உங்களுக்கு வீக்லி இன்சென்டிவ் கொடுத்தது மட்டும் இல்லாமல் மந்த்லி இன்சென்டிவ் கொடுக்க போகிறதா அவங்க நிறுவனத்திலேருந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ரேபிடோவில் இவ்வளோ நாள் உள்ள பிரச்சனைனா ரொம்ப கம்மியான அமௌண்ட் கொடுக்குறாங்க, எப்படி ப்ரோ ஒர்க் பண்ணுறது, அவங்க 100 ரூபா வாங்குறாங்க, நான் எனக்கு 60 ரூபா தான் கொடுக்குறாங்க, 40 ரூபா அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரேபிடோ நிறுவனத்தில் மேலே இருந்துச்சு. ஸோ இப்போ வீக்லி இன்சென்டிவ் மந்த்லி இன்சென்டிவ் கொடுக்குற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அலவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது மூலியமாக நீங்கள் வீக்லி இன்சென்டிவ் மூலியமாக பெட்ரோல் அலவன்ஸ் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மந்த்லி இன்சென்டிவ் உங்களுடைய எக்ஸ்ட்ரா வருமானமாகவே இருக்கும் ரேபிடோ பொறுத்த வரைக்கும். இது அவ்வளோமோ ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுறவங்க மட்டும் தான் ஒரு சூப்பரான ஒரு ஆஃபராக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஜாயின் பண்ணோம்னா ஸ்கில் தர்மம் ஜாயின் பண்ணிக்க. நன்றி.